ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்ஆர் கார் கேரேஜ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம டாடா ஜஸ்ட் வந்து எனக்கு அந்த லைட் ஏரியில் உள்ள இண்டிகேஷன் வரல, ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. வண்டி வந்து எடுத்துகிட்டு வந்து விட்டுருந்தாங்க, அதுவும் நம்ம வந்து உள்ளே வந்து எலி எனக்கு செத்து போயிட்டுருக்கு, ஒரு ஸ்மெல்லு வருதுனாங்க. அதனால் ஃபுல்லாக பிரிச்சிருக்கோம். எலி வந்து எந்த வழியாக போயிருக்குனாக்கா, இங்கே வந்து இந்த ஒயரிங் பஞ்சை கடிச்சு இந்த கேப் இருக்கு, அந்த கேப் வழியாக உள்ளே போயிட்டுருக்கு. அதனால் ஃபுல்லாக பிரித்து ஒயரிங்லாம் எல்லாம் செக் பண்ணுறதுக்கோசம் எல்லாம் பிரித்தோம். பிரித்து பார்த்தாக்கா ஃபுல்லாக எலி உள்ளே நாஸ்தி பண்ணி போயிருக்கு. டேஷ்போர்டு உள்ளலாம் இங்கே பாருங்கள், எப்படி நாஸ்தி பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். எலி ஃபுல்லாக உள்ளே போயிட்டு கடிச்சு மேட்டி கீட்டு எல்லாமே உள்ளே வந்து எலியும் செத்து போயிருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக கடிச்சு இது பண்ணியிருக்கு. ஒயரிகீரு எல்லாமே கடிச்சிட்ருக்கு உள்ளே, எல்லா ஒயருமே பஞ்சு ஒயரிங் பஞ்சு எல்லாமே கடிச்சு ஆஸ்தி பண்ணி வச்சுருக்கு. எந்த ஒரு இது எந்த ஒரு சிஸ்டமும் உள்ளே வேலை செய்யலை, மீட்ரு இண்டிகேஷனு ஏர் பேக் சிஸ்டம் எதுவுமே வேலை செய்யலை. இதுக்குள்ளே பார்த்தாக்கா எலி செத்து போயிருக்கு பாருங்கள், எலியோட வாழை மட்டும் தெத்து பாருங்கள் உள்ளார. நம்ம இந்த டேஷ்போர்டு ஃபுல்லாக பிரித்தா தான் ஃபுல்லாக க்ளீனிங் பண்ண முடியும். வண்டி ஃபுல்லாக பிரித்து சீடி கீட்டு எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி அந்த ஹோல்ஸ் எலி வர அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து எலி வந்து உள்ளே வராது. உங்களுக்கும் இதுமாதிரி வண்டி உள்ளே க்ளீன் பண்ணோம், ஃபுல்லாக பிரித்து எல்லாமே க்ளீன் பண்ணோம், சர்வீஸ் பண்ணோம்னாக்கா நம்மக்கிட்ட எடுத்துருவாங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் உங்களுக்கு சூப்பராகவும் பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கம்ப்ளைண்ட் பற்றி அப்டேட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.